நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி நம்மளுடைய சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் காங்கிரீட் போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபூட்டிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டிங் இருக்குது. என்னென்ன ஃபூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ஃபூட்டிங் இருக்குது, ஸ்டெப்டு ஃபூட்டிங் இருக்குது, ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் இருக்குது, கம்பைன் ஃபூட்டிங் இருக்குது, அதுபோக பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஃபூட்டிங் இருக்குது, ட்ரெபிசைடல் ஃபூட்டிங் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபூட்டிங் இருக்குது. இப்போ இந்த ஃபூட்டிங்கில் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டு அப்பான் ஸ்ட்ரக்சர் பொறுத்து வந்து ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். சாயில் ஹார்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவோம், சாயில் லூஸ் சாயிலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போடுவோம். மண் வந்து ரொம்ப லூஸ் சாயிலாக இல்லை களியாகவோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பைல் ஃபவுண்டேஷன் போடுவோம். இன்னும் சாயில் வந்து இந்த சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள பாலைவனங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபவுண்டேஷன் போடுவோம், இல்லை ராஃப்ட் ஃபவுண்டேஷன் போடுவோம். இது மாதிரி கம்பைண்டாக போடுவோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸாக போடுவோம். இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காங்கிரீட் ரேஷியோ எப்படி பண்ணணும், காங்கிரீட் எப்படி போடணுங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். காங்கிரீட் பொறுத்தளவுக்கு என்னென்ன ரேஷியோ மோஸ்ட் ஆஃப் த ரேஷியோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா M20 ரேஷியோ தான் வந்து காங்கிரீட்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா M15 இருக்குது, M20 இருக்குது, M25 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த M15லேருந்து M25 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். காங்கிரீட்டுக்கு வந்து மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா M20 ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த M20 ரேஷியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5:3 சரிங்களா. இதே வந்து M15 போனீங்கன்னா 1:2:4 ரேஷியோ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். M25 அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா 1:1:2 ரேஷியோவில் வந்து நம்ம போடுவோம். இப்போ நம்ம காங்கிரீட் யூஸ் பண்ணுறது M20 ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். 1:1.5:3 ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 1:1.5:3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 CFT ஆஃப் சிமெண்ட்டு, 1.5 CFT ஆஃப் சாண்டு, 3:3 ரேஷியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட். அக்ரிகேட்டுங்கிறது வந்து ஜல்லி. இந்த CFTங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CFT இருக்குது, 1 foot by 1 foot by 1 foot ஒரு CFTன்னு சொல்லுவோம். அந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து காங்கிரீட் மிக்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே உள்ளவங்க வந்து சின்ன பாண்டு, பெரிய பாண்டு, பாண்டுனா சட்டின்னு சொல்லுவாங்க, அதை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம CFT பாக்ஸில் கால்குலேட் பண்ணி அதுக்காக இந்த கால்குலேஷனை நம்ம மாற்றிட்டு அந்த ரேஷியோவில் வந்து நம்ம வந்து காங்கிரீட் போடணும். அந்த ரேஷியோவில் நம்ம போடணும். இப்போ 1:1.5:3 அந்த CFTங்கிறத சொன்னால் அந்த CFTல கால்குலேட் பண்ணி அந்த CFT பாக்ஸ் வச்சு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாண்டு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது அந்த சைஸ் பார்த்துட்டு அது மூலமாக கொட்டி அந்த பாண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைஸில் பெரிய சைஸ் சின்ன சைஸுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா இதில் கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி அந்த ரேஷியோவில் ப்ராப்பராக நம்ம போட்டால் தான் இந்த M20 கிரேடுங்கிற அந்த 53 கிரேடுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த ரேஷியோ வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எந்த மாதிரி இருக்குது, வாட்டர் எந்த மாதிரி இருக்குது, நல்ல வாட்டரா இல்லை சால்ட்டியான வாட்டரா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து காங்கிரீட்டில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் ஒரு சேஃப் ஆகும். இன்னும் ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டவயல் சைட்டில் இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு வந்து ஸ்டீலுக்கு வந்து ஆன்டி கரேஷன் அந்த துருப்பிடிக்காததுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கரேஷன் பெயிண்ட் ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான வாட்டரு, அதுக்காக நம்ம அந்த பெயிண்டிங் வந்து நம்ம அந்த துருப்பிடிக்காததுக்குள்ள பெயிண்டிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணல. அது வந்து கெமிக்கல் ஸ்டோரில் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கணும். ஒரு சில இதெல்லாம் லோக்கல் பெயிண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவலும் நல்லாயிருக்கு, வாட்டரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அதுபோக இந்த மண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு
ஏற்ற மண் தான். ஆனால் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சாண்ட் வந்து ஃபைனாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அந்த நம்மளுடைய சீவிங் அனாலிசிஸில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக வருது, ரொம்ப பொடி மண்ணாக இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பூசினதுக்கப்புறம் என்ன ஆகுனா உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அன்ஈவன் சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரியான சாயில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இடங்களில் சாயில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பெருவெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சிவி அனாலிசிஸில் எம்எம் கணக்கு இருக்குது, இந்த எம்எம்மில் இருந்தால் தான் நம்ம வந்து பிரிக்கருக்கு யூஸ் பண்ணணும், இந்த எம்எம்மில் இருந்தால் தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்ம அந்த சாண்டை செக் பண்ண வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்குது, ஒரு சில இடத்துல குட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க் ஃபேக்டருக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த எம் சாண்ட் பி சாண்ட் இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 4 feet 5 3 feet லெவலில் நம்ம தாண்டினோடனே இங்கே தண்ணி வரனால என்ன செய்யணும்னா காங்கிரீட்க்கு அதுக்குன்னு ஒரு நம்ம ஒரு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ வந்து M20 ரேஷியோவில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லர் வந்து நம்ம இந்த காலம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெஞ்ச் மார்க் வந்து டோட்டலாக 4 sizes நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் காலம் எல்லாமே நம்ம லே அவுட் பண்ணணும். அதுபோக அந்த ரேஷியோவும் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சைட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த M20 ரேஷியோவில் தண்ணி எவ்வளோ ஊற்றுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ரொம்ப வந்து கவனிக்கணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம எது மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 liter ஒரு பக்கெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 10 liter நம்ம பக்கெட் யூஸ் பண்ணும்போது டோட்டலாக ஒரு 50 kg சிமெண்ட், ஒரு பேக்கோடைய சிமெண்ட்டோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 kg. அதுக்கு எந்த ரேஷியோவில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.5 ratio நம்ம தண்ணி ஊற்றணும். 0.5 ratio 24 liter ஒரு 26 liter வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக அளந்து ஊற்ற முடியாது. அந்த பக்கெட்டில் மெஷர் பண்ணிட்டு ஒரு 24 to 26 25 liters நம்ம வரணும்னா ஒரு 0.5 liter இல்லை 1 liter ரைஸ் ஆர் லோவாக இருந்தால் பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ வந்துடாது. அது மாதிரியான கால்குலேஷனில் தான் வந்து வாட்டருமே நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரேஷியோ ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், 1:1.5:3 ratio நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் போடணும். அது போக வாட்டருங்கிறது வந்து ரொம்ப மெயினான விஷயம். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா நம்ம என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து வாய்ட்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். வாய்ட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா காங்கிரீட்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான மேஜரான விஷயங்கள்லாம் டெக்னிக்கலாக பார்த்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணாதான் நம்ம போடக்கூடிய இவ்வளோ செலவு பண்ணி கட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த சைட்டுக்கு நம்ம 3 lakh rupees எடுத்து வச்சு செலவு பண்ணுறோன்னா அந்த ரேஷியோவை ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தான் அதோடைய லைஃப் நல்லாயிருக்கும். இதில் எந்த ஒரு ஸ்டாண்டர்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஏனாதானு நம்ம செஞ்சோம்னா நம்ம போடுற காசு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிரும். அதுபோக இந்த பில்டிங்கோடைய லைஃப்பும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். நம்ம கட்டக்கூடிய வீடு நமக்காக இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளுக்காக நம்ம கட்டணும்னா அந்த ஸ்டாண்டர்டை அந்த குவாலிட்டியை அந்த ஸ்ட்ரென்த்தை எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா பில்டிங் வந்து பக்காவாக இருக்கும் இன்ஷால்லா. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.